ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபிஃபா வேர்ல்டு கப் பார்த்துன்னு ஒரு செய்தியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபிஃபா வேர்ல்டு கப் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யால வந்து நடக்குது மொத்தம் முப்பத்தி ரெண்டு அணிகள் வந்து கலந்துக்க போறாங்க அந்த முப்பத்தி ரெண்டு அணிகளுக்கும் எவ்வளவு வந்து பரிசு தொகை கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஃபிஃபா வேர்ல்டு கப் போட்டி பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலு முதல் ஜூலை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நடக்குது முப்பத்தி ரெண்டு அணிகளும் முதல்ல வந்து கலந்துக்கிறாங்க சோ கலந்துக்கிறதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பரிசு தொகை வந்து கொடுப்பாங்க அமெரிக்க டாலர்களில் வந்து கொடுப்பாங்க அது வந்து இந்திய மதிப்பில் வந்து மாற்றணும் அப்படின்னா பத்து கோடி ரூபாய் முப்பத்தி ரெண்டு அணி கலந்துக்கிட்டதுக்காகவே பத்து கோடி ரூபாய் வந்து தொகை கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அணியில் பதினாறு அணி வந்து முதல் சுற்றுல உள்ளே போவாங்க பதினாறு அணி வெளியில் போயிடுவாங்க வெளியில் போகிற பதினாறு அணிக்கும் எவ்வளோ தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் முதல் ரவுண்டில் வெளியில் போகிற அணிக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து தொகை கொடுக்குறாங்க உள்ள போகிற பதினாறு அணியில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அணி வந்து உள்ளே போவாங்க எட்டு அணி வெளியில் போயிடுவாங்க அப்போ வெளியில் வர எட்டு அணிக்கு எவ்வளோ தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அடுத்தது எட்டு அணி உள்ளே போயிருக்காங்க அந்த உள்ளே போன எட்டு அணியில் நாலு அணிகள் மட்டும்தான் மேலே போவாங்க நாலு அணிகள் வெளியில் வந்துடுவாங்க அந்த வெளியில் வரக்கூடிய நாலு அணிகளுக்கு எவ்வளோ தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கோடி ரூபாய் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாலு அணிகள் இருப்பாங்க அந்த நாலு அணிகளில் நாலாவது இடம் பிடிக்கக்கூடிய அணிக்கு எவ்வளோ பரிசு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மூணாவது இடம் பிடிக்கக்கூடிய அணிக்கு எவ்வளோ தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் ரெண்டாவது இடம் பிடிக்கக்கூடிய அணிக்கு எவ்வளோ தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் முதல் இடம் பிடிக்கக்கூடிய அணிக்கு எவ்வளோ தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் எந்த அணி சாம்பியன் பட்டம் வாங்கி இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் பரிசுத் தொகையை வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி